காதலை பற்றி அட்வைஸ் பண்ணுற அளவுக்கோ இல்லை அதை பற்றி ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கோ எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் என் வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை சொல்கிறேன், அதிலிருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன், அதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்க முடியுமோ புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு செல்வா. இது ரேடியோ சிட்டி, நான் உங்கள் லவ் குரு. எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேற வேற ஊரில் பிறந்து வேற வேற பாஷைகள் பேசி வேற வேற விதமாக வளர்ந்து கல்யாணத்தின் மூலியமாக ஒன்றா சேர்ந்தவங்க. ரெண்டு பேருமே வீட்டுக்கு ரொம்ப கட்டுப்பட்டு ரொம்ப மரியாதையாக ரொம்ப பாசத்தோடு அவங்க அப்பா அம்மா கூட வளர்ந்தாங்க. ஸோ கல்யாணம் அப்படின்ற அந்த பேச்சு வரும்போது கூட அப்பா அம்மாவாக பார்த்து பண்ணி வைப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் அந்த முடிவை அவங்கக்கிட்ட விட்டுட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பக்கத்து தாத்தா பாட்டியுமே வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய பேர் கூட பேசி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி எங்கள் அப்பா அம்மாவோட விருப்பு வெறுப்புகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பல வரன்களை பார்த்து ஜாதகம் ஜோசியம் எல்லாம் பார்த்து அம்மி மிதித்து அருங்கதி பார்த்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க. சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை தொடங்கினாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷம் கழித்து நான் பிறந்தேன். மூணு பேரும் நல்லா சந்தோஷமாக இருந்தோம். நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது எங்கள் அப்பாவும் அம்மாவும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அந்த டைமில் எனக்கு எதுவுமே புரியலை. ஏன்னா இத்தனை நாள் அம்மாவும் அப்பாவும் ஒரே வீட்டில் இருந்தாங்க, நானும் அதே வீட்டில் இருந்தேன். இப்போது அம்மா வீடு தனியாக அப்பா வீடு தனியாக ஆயிடுச்சு. ஆனால் ரெண்டு பேருமே ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக சொன்னாங்க, ரெண்டு வீடுமே உன் வீடு தான் அப்படின்வாங்க. ஸோ எங்கள் அப்பா அம்மா டிவோர்ஸ் ஆனதில் அவங்க கரெக்டாக பண்ண சில விஷயங்கள் என்னென்னா, டிவோர்ஸ் ஆகும்போதே என்கிட்ட மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, உனக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ ஸ்கூலில், உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்களோ தனித்தனியாக இருக்காங்களோ, அதே மாதிரி அப்பாவும் அம்மாவும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அப்பா அம்மாவும் இன்னும் பேசிட்டு தான் இருக்கோம், அப்பாவுக்கு அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அப்பா அம்மாவும் வேறு வேறு வீட்டில் இருக்க போகிறோம். இந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட ரொம்ப கிளியராக கம்யூனிகேட் பண்ணாங்க அந்த காலத்துலேயே. இன்னொரு பக்கம் என் ஸ்கூலில் இருக்க எல்லா பசங்களோட அப்பா அம்மாவுமே வந்துட்டு ஒன்றா தான் வருவாங்க, ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னு எல்லாருமே ரெண்டு பேருமே இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் டேனா ரெண்டு பேருமே இருப்பாங்க, ஆனுவல் டேனா ரெண்டு பேருமே இருப்பாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மாவும் என் ஸ்போர்ட்ஸ் டேயாக இருக்கட்டும், ஆனுவல் டேயாக இருக்கட்டும், பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ரெண்டு பேரும் ஒன்றா வருவாங்க, ஒன்றா டீச்சர்ஸை மீட் பண்ணுவாங்க, ஒன்றா என்கரேஜ் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு பெரிய ஒரு வித்தியாசம் தெரியவே இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும்போது சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் இல்லையா. அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன் டிவோர்ஸ்னால் என்ன. அதனால் எனக்கு கல்யாணம் காதல் அப்படின்ற அந்த வார்த்தைகள் புரியறதுக்கு முன்னாடியே டிவோர்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தை புரிஞ்சிருச்சு. எவ்வளோ தான் ஜாதகம் பார்த்தாலும், எவ்வளோ நாள் ஒன்றா இருந்தாலும், எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும், ரெண்டு பேர் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் தான் அவங்க ஒன்றா இருக்க போகிறாங்க. ஒரு வேளை ஒன்றா இருக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எத்தனை விஷயங்கள் தடுத்தாலும் அவங்களோட பிரிவு நிச்சயமாக நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பா அம்மா ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்ற அந்த கேள்விக்கான பதிலை தேட ஆரம்பித்தேன். இப்போது என் மனசில் இருக்கிறதெல்லாம் நான் காதலிக்கிறேன் இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வயசோ ஒரு நாளோ ஒரு ஜாதகமோ, தாத்தா ஆசைப்பட்டார் அவர் சாகத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்ட்டு, அப்பா ஆசைப்படுறாரு அம்மா ஆசைப்படுறாரு, இது எதுவுமே இருக்கக்கூடாது. நிஜமாலுமே ஒருத்தவங்களை மீட் பண்ணி அவங்க மேலே எனக்கு ஒரு காதல் உண்டாக்கி நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் காதலிச்சு ஏதோ ஒரு பாயிண்டில் இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு எங்கள் ரெண்டு பேருக்குமே தோணுச்சுன்னா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் என் மனசில் இருக்குது. என் வாழ்க்கைக்கு இதுதான் கரெக்ட் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். மற்றவங்க வாழ்க்கைக்கு இது கரெக்ட் எனக்கு தெரியாது. இதை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு செல்வா. இது ரேடியோ சிட்டி, நான் உங்கள் லவ் குரு.